ஓம் சாய்ராம். சாய் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். என் அன்பு குழந்தையே, உன் துணையோடு நீ சேர்ந்து வாழ் நினைத்தாலும் அவர் உன்னை விட்டு விலகியே செல்கிறார் என்று நீ சொல்கிறாய். அப்படி நீ ஒரு நாளும் நினைக்க வேண்டாம். உன் துணையிடம் நான் பேசிவிட்டேன். உன்னோடு சேர்ந்து வாழ்வதாக எனக்கு அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய சுயரூபம் என்ன என்பதை நீ இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. அப்படி புரிந்து கொண்டால் யார் எதை சொன்னாலும் நீ அதை நம்ப மாட்டாய். அவரை பற்றி சிலர் இல்லாததையும் பொல்லாததையும் உன்னிடம் சொல்கிறார்கள். அதை கேட்டுக்கொண்டு நீ மனம் கலங்குகிறாய். அப்படி ஒரு நாள் இருக்க வேண்டாம். உன்னுடைய துணை உன்னை பற்றி தான் நினைத்து கொண்டிருக்கிறார். உன்னோடு மீண்டும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது இருக்கும் நிலை நிச்சயமாக மாறும். சில நேரங்களில் மனம் என்பது மரத்திற்கு மரம் தாவும் குரங்கு போல இந்த மனமும் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். அப்படி இருக்கும் மனதை ஒரே நிலையில் யாரெல்லாம் கட்டுப்படுத்தி இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் வாழ வேண்டுமென்று நினைக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் துன்பம் என்பது தலைவிரித்து ஆடாது என்பதை நீ மனதார புரிந்துகொள். உன்னுடைய துணையின் நிலையும் இப்பொழுது அப்படிதான் இருக்கிறது. அவருடைய எண்ணம் ஒரே நிலையில் இல்லை. பெரும் தடுமாற்றம், பெரும் குழப்பம். இப்படி ஏகப்பட்ட மன உளைச்சலோடு இருக்கும் உன் துணை இப்பொழுதுதான் ஒரு நிலையான சிந்தனைக்கு வந்திருக்கிறார். தான் செய்தது எல்லாம் தவறு என்பதை உணர்ந்து விட்டார். சாயப்பா, நான் இப்பொழுது இருக்கும் நிலையிலிருந்து என்னை மீட்டு என் துணையோடு கொண்டு போய் சேர்த்து வையுங்கள் என்று அவர் என்னுடைய துவாரமாகியில் கண்ணீர் வடிக்கிறார். அவர் செய்ததை அனைத்தும் உணர்ந்து இப்பொழுது வருத்தப்படுகிறார். கவலைப்படாதே, உன்னை தேடி வருவதாக அவர் சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக நானும் அவரிடம் சொல்லியிருக்கிறேன். உன் துணையோடு நீ மீண்டும் சேர்ந்து வாழ வேண்டும். அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது என்பதை நான் அவருக்கு புரிய வைத்து விட்டேன். நீ சந்தோஷமாக இரு. நாளை உன் துணை உன்னை அழைத்து பேசுவதாக எனக்கு சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக அவர் உன்னை அழைத்து பேசுவார். அவர் பேச வேண்டுமென்று நீ காத்து கொண்டிருக்காமல் நீயே முடிந்தால் பேசு. ஒருவருக்கொருவர் எந்தளவிற்கு மனதால் விட்டு கொடுத்து செல்கிறீர்களோ அந்த அளவிற்கு தான் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை நீ புரிந்துகொள். நீ பேச வேண்டுமென்று அவர் நினைக்கிறார், அவர் அழைக்க வேண்டுமென்று நீ நினைக்கிறாய். ஆனால் ஒருவருக்கொருவர் பேச வேண்டுமென்ற எண்ணம் மட்டும் உங்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. உன்னை பற்றிய ஞாபகம் அவருக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. அவரை பற்றிய ஞாபகம் உனக்கு இருந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் சில நேரங்களில் உங்களுடைய மனம் உற்றுப்போக மறுக்கிறது. அதற்கு காரணம் உங்களுக்குள் இருக்கும் அந்த வேண்டா வாதம், வெறுப்பு இன்னும் தீர்ந்ததாக தெரியவில்லை. ஒரு நிமிடம் போதும் உங்களுக்குள் இருக்கும் மனவருத்தம் தீர உன் சாயப்பா சொல்கிறேன். நீ இப்பொழுது எந்த நிலையில் இருந்தாலும் உன் துணையை மன்னித்து ஏற்றுக்கொள். அவரும் உன்னை நாடி வருவார். இப்படியே சொல்கிறீர்களே சாயப்பா, என்னுடைய வாழ்க்கையில் என் துணை எனக்கு எப்பொழுது கிடைப்பார் என்று கேட்கிறாய். உறுதியாக சொல்லிவிட்டேன். உன் துணைக்கு நான் கட்டளையிட்டு விட்டேன். உன் துணையோடு சேர்ந்து வாழ் என்று நான் அவருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். நிச்சயமாக அவர் என் பேச்சை கேட்டு நடப்பார். நீ சந்தோஷமாக இரு, நம்பிக்கையோடு இரு. எதை நினைத்தும் கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. உன் வாழ்க்கை மீண்டும் மகிழ்ச்சியாக மாறும். உன் துணை உனக்கு கிடைப்பார். ஓம் சாய்ராம். வாழ் வளமுடன்.